அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டின் பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப்லிருந்து ஏஎஸ்ஐ மற்றும் ஹெட் கான்ஸ்டபிள் போன்ற ரெண்டு விதமான பதவிகளுக்கு ஏறக்குறைய 1458 காலி பணியிடங்கள் வந்து உங்களுக்கு அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப் தரப்பிலிருந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாதவங்க, அதே போல் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு கட் ஆஃப்குள்ளே வராதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிசி எக்ஸாமோட இந்த எக்ஸாம் ரொம்பவே ஈஸியான எக்ஸாம் தான், ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, எல்லா தகவலுமே இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ சொல்லக்கூடிய தகவலை முழுமையாக கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவலை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எந்த டேட்டில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 4/1/2023 ஜனவரி 4 வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே போல் 25/1/2023 உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்து க்ளோஸ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா crpfindia.com அல்லது crpf.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் டேட் வந்து 4ஆம் தேதி, ஓகேங்களா. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25/1/2024 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே ஜிடி எக்ஸாம் எஸ்எஸ்சிலிருந்து வெளியிடப்பட்ட ஜிடி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணவங்க அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க யாரோட அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகலை, அதாவது சர்வர் பிஸியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி மொத்தத்தில் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஎஸ்ஐ, ஓகேங்களா, ஏஎஸ்ஐ மற்றும் ஹெட் கான்ஸ்டபிள் அப்படிங்கிற ரெண்டு போஸ்ட்டு, ஒரு ஒரு பிரிவுக்கும் யூஆருக்கு வந்து 58, ஓகேங்களா. ஏஎஸ்ஐயில் வந்து யூஆருக்கு 58, இடபிள்யூஎஸ்க்கு 14, ஓபிசியில் 39, எஸ்சியில் 21, எஸ்டியில் 11, டோட்டலாக 143 போஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏஎஸ்ஐ. நீங்கள் வந்து இதுக்கு டிகிரி படிச்சிருக்கணும் அதெல்லாம் சொல்லலாம் கிடையாது, நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலே இந்த போஸ்ட் வந்து நீங்கள் எலிஜிபிள், ஓகேங்களா. ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆரில் வந்து 532, இடபிள்யூஎஸில் வந்து 132, ஓபிசியில் வந்து 355, எஸ்சியில் 197, எஸ்டியில் 99, டோட்டலாக 1315 போஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கான பே லெவல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா லெவல் ஹெட் கான்ஸ்டபிள் அதாவது ஏஎஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஃபைவ்ல வந்து 29,200 92,300 வந்து 300 வரையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சேலரி, ஓகேங்களா. ஸோ ஹெட் கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் ஃபோரில் 25,500 முதல் 81,100 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 18, சரிங்களா, மினிமம் வந்து உங்களுக்கு 18, மேக்ஸிமம் வந்து 25, ஓகேங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட் ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 25 அப்படிங்கிறது 18லேருந்து 28 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதே போல் 18லேருந்து 30 வயசு வரையும் இருக்கீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. ஸோ அவுட்டோ அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போடக்கூடிய வெப்சைட்ஸ் வந்து ரெண்டு வெப்சைட் இருக்குது, crpfindia.com அல்லது crpf.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 4ஆம் தேதி அதாவது ஜனவரி 4ஆம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ அதே போல் அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா February 28 to 22 வரையும் உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து நடைபெறும், சரிங்களா. ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு, வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா, அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நேஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் வந்து பார்த்தாச்சு, மினிமம் வந்து எஸ்சி எஸ்டிக்கு 18லேருந்து 30, ஓபிசிக்கு வந்து 18லேருந்து 28 வரையும் இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்கோம் பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், எக்ஸர்விஸ்மெண்ட்டுக்கும் அதே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 10th 12th வந்து நீங்கள் படிச்சிருந்தா இது எலிஜிபிள். 10th வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள், ஓகேங்களா, ஹெட் கான்ஸ்டபிள் வந்து 10th. அதே போல் ப்ளஸ் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஎஸ்ஐக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா.
ஹவு டு அப்ளை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஹவு டு அப்ளை வந்துட்டு நீங்கள் ஜிடிக்கு மொத்தத்தில் நீங்கள் எஸ்எஸ்சியில் வந்து அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதே டைப்பில் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இந்த ஓபிசி அப்படிங்கிற சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போயே அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் கையில் வச்சுருந்தாலே போதுமானது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு மட்டும்தான். ஓகேங்களா, ஓபிசியில் எல்லாருக்குமே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓபிசியில் நீங்கள் உமனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அதே போல் எஸ்சி எஸ்டி, ஓகேங்களா, எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, சேலம், தேனி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், திருப்பூர், வெள்ளூர், இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த 11 கிட்டத்தட்ட இப்போ ஒரு 11-12 சம்திங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் அதிலே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு ஒரு முறை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாதுன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து நடைபெறும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு இது தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், மெடிக்கல் வந்து நடக்கும். சரிங்களா, ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் வந்து சிலபஸ் என்னன்றதை உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹிந்தி ஆர் இங்கிலீஷ், ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க் இருக்கும். ஸோ அதே போல் ஜென்ரல் ஆட்டிடியூடில் வந்து 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்கும். ஸோ அதே போல் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 இருக்கும். டோட்டலாக வந்து 90 மினிட்ஸ் இருக்கும், 100 மார்க்ஸ். ஓகேங்களா, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் 80 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிபிடி நடக்கும், ஓகேங்களா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடக்கும். அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும். சரிங்களா, ஸ்கில் டெஸ்ட் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நடக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு வெயிட்டு, ஓகேங்களா, அந்த இவங்க சொல்லியிருக்கிற ஹைட்டு, ஓகேங்களா, ஹைட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதற்குரிய வெயிட், இது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பார்த்துட்டு அந்த பிஎம்ஐ அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணுவாங்க. ஸோ வந்து கேட்டகரி வைஸ் வந்து நீங்கள் ஹைட் எவ்வளோ இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, எல்லா கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165 இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. செஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க 77-82 இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு 82 இருக்கணும், மினிமம் 77. ஹைட் வந்து உங்களுக்கு 165 இருக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு சில இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லடாக் ரீஜன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 162. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஹைட்டு 165 இருந்தாலே போதுமானது. செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 77, எக்ஸ்பென்ஷன் 82, இதுக்குள்ளே இருந்தாலே போதும். ஸோ ஃபீமேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், மினிமம் ஹைட் எவ்வளோன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, செஸ்ட்டு அவங்களுக்கு கிடையாது, மினிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 155 வந்து உங்களுக்கு மினிமம் ஹைட்டுன்றது இருக்குது. நீங்கள் இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டில் எல்லாமே பாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதே போல் வந்து சிபிடி, ஓகேங்களா, சிபிடியில் பாஸ் பண்ணிட்டீங்க, ஸ்கில் டெஸ்ட்லேயும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க, அதே போல் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்லேயும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க, மெடிக்கல்லையும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்க, அதே போல் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி வந்து நடக்கும். ஓகேங்களா, ஸோ அது எல்லாமே க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து என்னென்ன செக் பண்ணுவாங்கன்றதெல்லாம் இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த சிஆர்பிஎஃப் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு இதில் தெளிவாக கொடுத்துருப்போம்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் அதாவது எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்ளை பண்ண முடியாதவங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமில் கட் ஆஃப்குள்ளே வராதவங்க வந்து இந்த சிஆர்பிஎஃப் அப்படிங்கிற எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. கடைசி தேதிக்கு முன்கூட்டியே ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் எல்லாமே போடுறதுக்கு பாருங்கள். ஸோ அப்போ தான் சர்வர் எந்த ஒரு எரரும் இல்லாமல் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு அப்டேட்ஸ் அப்படின்னாலுமே நம்ம சேனல் மூலமாக தெரியப்படுத்துவோம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் தெரியல அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.